எஸ்பி வேலுமணி மீது ஊழல் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. 2018 சென்னை மாநகராட்சியில் டெண்டர் ஒதுக்கியதில் 26.61 கோடி முறைகேடு நடத்தப்பட்டதாக இந்த ஊழல் வழக்கில் தற்போது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக எஸ்பி வேலுமணி இருந்தபோது முறைகேடு செய்ததாக புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் தற்போது அவர் மீது ஊழல் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. எஸ்பி வேலுமணியின் முறைகேடுகளுக்கு உதவியதாக மாநகராட்சி அதிகாரிகள் 10 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அறப்போர் இயக்கம் அளித்த புகாரில் எஸ்பி வேலுமணி மீது தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது. எஸ்பி வேலுமணி மீதான டெண்டர் ஊழல் வழக்கில் 2019 முதல்கட்ட விசாரணை தொடங்கியது. தற்போது ஊழல் வழக்கு அவர் மீது பதியப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, இந்த ஊழல் வழக்கு குறித்து முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமாக, முன்னாள் அதிமுக அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிராக அறப்போர் இயக்கம் சார்பில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் டெண்டர் ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்தது தொடர்பாக இந்த புகார் என்பது அளிக்கப்பட்டது. முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தின் கட்டத்தில், குறிப்பாக 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் சாலைகளை சீரமைக்க 300 கோடி ரூபாய் அளவிலும், அதே நேரத்தில் மழைநீர் வடிகால் கட்டமைப்புகளுக்கு 290 கோடி ரூபாய் மதிப்பிலும் பல்வேறு டெண்டர்கள் வந்து விடப்பட்டன. இந்த டெண்டர் ஒதுக்கீட்டில் பல்வேறு முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாக முன்னாள் அதிமுக அமைச்சர், அப்போது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி மீது இந்த புகார் என்பது அளிக்கப்பட்டது. அவர் மீது மட்டுமல்லாது சென்னை மாநகராட்சி அதிகாரிகள், இந்த டெண்டர் ஒதுக்கீடுக்கு உதவியிருந்த பொறியாளர்கள் உள்ளிட்டோர் மீதும் இந்த புகார் என்பது தெரிவிக்கப்பட்டது. இந்த புகார் தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக அறப்போர் இயக்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டு தொடர்ந்து நீதி விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னாள் அதிமுக அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் சென்னை மாநகராட்சி பொறியாளர்கள் 10 பேர் உட்பட 11 பேர் மீது தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தற்போது அதனுடைய முதல் தகவல் இருக்கை என்பது வெளியாகிறது. குறிப்பாக இந்த மோசடி என்பது சென்னை மாநகராட்சியில் இந்த டெண்டர் விதி முறைகளில் விதிமீறல் நடந்திருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த முதல் தகவல் அறிக்கை என்று பார்க்கும் பொழுது 11 பக்கத்தின் அளவில் இந்த முதல் தகவல் அறிக்கை என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ஒவ்வொரு பொறியாளரும் எந்தெந்த வகையில் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற ஒரு விரிவான தகவலை முதல் தகவல் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சென்னை மாநகராட்சியின் எக்ஸிகியூட்டிவ் என்ஜினியர் முருகன் மற்றும் சென்னை மாநகராட்சியின் சூப்பரிண்டென்ட் இன்ஜினியர், தற்போது ஓய்வு பெற்றிருக்கிறார் சின்னச்சாமி, மற்றும் சரவணமூர்த்தி எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர், மற்றும் பெரியசாமி எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர், சின்னதுரை எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர், நாச்சன் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர், சுகுமார் ஜோனல் ஆபீசர், மற்றும் விஜயகுமார் சூப்பரிண்டென்டிவ் இன்ஜினியர், நந்தகுமார் சீஃப் இன்ஜினியர், மற்றும் புகழேந்தி சீஃப் இன்ஜினியர் உள்ளிட்ட 11 பேர் மீது இந்த வழக்கு என்பது பாய்ந்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.